நம்ம நடிகை த்ரிஷா திரையுலகுக்கு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சாமாங்க. மிஸ் சென்னையா தேர்வாகி ஜோடி திரைப்படத்துல துணை கதாபாத்திரத்துல நடிச்ச த்ரிஷா மௌனம் பேசியதே திரைப்படத்தின் மூலமா கதாநாயகியா அறிமுகமானாங்க. அவங்க அறிமுகமான முதல் படத்திலேயே ரசிகர்கள் மனசுல நீங்கா இடமும் பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்காகவே தனியா கதாபாத்திரங்களை உருவாக்குற அளவுக்கு அவங்களோட திரையுலக வாழ்க்கை சிறப்பா மாறிடுச்சு. தமிழ்ல மட்டும் இல்லைங்க, தெலுங்கு கன்னடத்திலையும் சிறப்பா தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க த்ரிஷா. த்ரிஷாவுக்கு செல்ல பிராணிகள்னா ரொம்ப பிடிக்கும், அதுலயும் குறிப்பா நாய்கள்னா மிகவும் பிடிக்கும். தெருக்கள்ல கவனிக்க ஆள் இல்லாம இருக்கிற நாய்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காங்க. ஓயா இந்த திரையுலக பயணத்துக்கு இடையிலையும் சமூக சேவைகள்ல முழு கவனம் செலுத்திட்டு வராங்க த்ரிஷா. அதுக்காகவே யூனிசெஃப் அமைப்பு குழந்தை உரிமைகளுக்கான நல்லெண்ண தூதுவரா த்ரிஷாவை நியமிச்சாங்க. சதுரங்க வேட்டை 2, மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன், ஜீது ஜோசப்போட ராம் ஆகிய திரைப்படங்களும் வெப்சீரிஸ் சிலவற்றிலும் த்ரிஷா நடிச்சிட்டு வராங்க. இது எல்லாமும் ரிலீஸுக்கும் தயாரா இருக்குங்க. அதிலும் மணிரத்ன இயக்கத்துல வெளியாக இருக்கிற பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல அவங்க நடிச்சிட்டு வர அந்த குந்தவை கதாபாத்திரம் ரசிகர்கள் மனசுல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த குந்தவை கதாபாத்திரம் த்ரிஷாவோட திருவுலக வாழ்க்கையில மிகப்பெரிய மணிமகுடமா அமையுங்கிறதுல சந்தேகமே இல்லை.